தமிழ்நாட்டில் இருக்கிற நீதிமன்றங்கள் அது ஏதோ ஒரு தனி ராஜ்யமே நடத்துற மாதிரி ஒரு போக்கு என்பது வளர்ந்து கொண்டிருக்கிறது. நீதிபதி சொல்லிட்டா அதுக்கு மேல அப்பீலே கிடையாது. அப்ப நான் என்ன கேட்கறேன், தமிழ்நாட்டை ஆளுவது யாரு? நீதிமன்றங்கள் தான் ஆளுகிறதா? நீதிமன்றம் சொல்லுவதுதான் அரசனுடைய கடமையாக மாற வேண்டுமா? இப்போ நான் என்ன கேட்கிறேன்னா, நம்ம நீட்டு தேர்வை எதிர்த்து உச்ச நீதிமன்றமே விதிவிலக்கு கொடுக்கவில்லை, நாம் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறோம். உச்ச நீதிமன்றம் அனுமதி கொடுக்கலங்கிறதுக்காக நம்ம பெசா மறுத்துட்டோமா? இன்னைக்கு நாம் போராடி கொண்டிருக்கிறோம், மசோதாவை திரும்பி திரும்பி அனுப்புகிறோம். உச்ச நீதிமன்றம் சொன்ன ஒரு பிரச்சனையிலேயே நாம் ஓய்வு இல்லாமல் தமிழக அரசு தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிற போது ஒரு உயர் நீதிமன்றமோ ஒரு மாவட்ட நீதிமன்றமோ உத்தரவு போட்டு விட்டது என்பதற்காக எதுக்கு நம்ம வேடிக்கை பார்க்கணும்? நீங்க பாருங்க, அந்த பெத்தல் நகர்ல 4000 வீடுகளை இப்பொழுது காலி பண்ண சொல்லுகிறார். 4000 வீடுகள், ஒரு ஒரு வீடு நீங்க பாத்தீங்கன்னா 10 லட்சம், 20 லட்சம், 30 லட்சம் போட்டு சாதாரண தொழிலாளியை கட்டியிருக்கிறார். பாருங்க, அவங்க அவன் இடிக்கிற நோட்டீஸ் கொடுக்கறான், அன்னைக்குதான் என்ன ஒருத்தர் வந்து வீடு திறப்பு விழாவுக்கு அழைச்சிருக்கிறார். என்னன்னு சொல்றது, நம்ம நாங்க போய் திறக்க போறோம், இந்த பக்கம் பார்த்தா நோட்டீஸ் கொடுக்குறான் வீட்டை இடின்னு. எவ்வளவு கொடுமையா இருக்கும் பாருங்க, அந்த அந்த குடும்பம் எப்படி இருக்கும். ஆகவே இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது மதுரை நீதிமன்றமே வந்து ஒரு ஏரியில கட்டிக்கிட்டு நீதிபதி அது மேல போய் உட்கார்ந்துக்கிட்டு, நீங்க அடுத்தவங்க வீட்டுலாம் இடினா என்ன நியாயம் அது? முதல்ல அதில் இடி, நீ அதில் இடிக்கணும். நீ நியாயமான நீதிபதியா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? எங்க உட்காந்து நீ தீர்ப்பு எழுதியோ அந்த நீதிமன்றம் ஏரிக்குள்ள கட்டிருக்கணும், அதில் இடிக்க சொல்லணும். அப்ப நீதிபதி நீதிமன்ற கட்டினா தப்பு இல்லை, அது நீதிநிலையா இருந்தா பரவாயில்லையா, அது ஒன்றும் வயலேஷன் இல்லையா? ஆகவே இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏறக்குறைய தமிழ்நாட்டில் எப்படி பார்த்தாலும் சில லட்சம் குடும்பங்களுடைய வீடுகளை இடிக்கிற அளவுக்கு இன்னைக்கு உத்தரவு போட்டிருக்கிறார்கள். வருகிற 6ஆம் தேதி கூட தமிழ்நாடு முழுவதும் அந்த நீர்நிலை புறம்போக்கில், நாங்க என்ன சொல்றோம்னா, நீர்நிலையை பாதுகாக்க வேண்டும் என்பது அவசியம்தான். அது நீர்நிலையா இருக்கிறதா, அங்க நீர் வருகிறதா? இப்ப நகரங்கள் எல்லாம் விஸ்தரித்தான பிறகு போன பிறகு பல இடங்களில் நீரே உள்ள வர்றதுக்கு வாய்க்காலே வரத்து வாய்க்காலே கிடையாது, அங்க தண்ணீர் வருவதற்கு வழியே இல்லை. அது ஒரு காலத்துல நீர்நிலை புறம்போக்கா இருக்கு, இன்னைக்கு அது நீர்நிலையாக இருக்கிறதா என்பதெல்லாம் ஆய்வே பண்ணாம நீர்நிலை புறம்போக்குன்னு இருந்தாலே போதும், ஒரே ஒரு கண்டிஷன், அது நீர்நிலை புறம்போக்கா இருந்தா அதை மாத்தக்கூடாது, அதை வகை மாற்றம் செய்யக்கூடாது, அது பட்டா செய்யக்கூடாது, உடனடியா அதை இடிக்கணும், இல்லைன்னா சீஃப் செக்ரட்டரியை சூட்டு நாங்க ஒரு கண்டெம்ட் பெட்டிஷன் வரப்போது நடந்து இப்ப தீர்ப்பு எதிர்நோக்கி இருக்கு அந்த கண்டெம்ட் பெட்டிஷன் பேர். எனவே நமக்கும் நீதி, நாம வந்து நீதிமன்றத்தை மதிக்கிறோம் தான், ஆனா இப்ப நமக்கும் நீதிமன்றத்துக்கும் மக்களுக்கும் நீதிமன்றத்துக்குமான சண்டையா போயிடுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கவலை தான் இப்ப தமிழ்நாட்டில் வந்துகிட்டு. நான் செல்வபிரந்த அவர்களை கூட கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன், எல்லா நண்பர்களும், இது ஏதோ நாங்க சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டுமல்ல, எல்லாருமே சேர்ந்து இந்த நீர்நிலை புறம்போக்கில் குடியிருக்கிற மக்கள் இருக்கிறாங்கன்னா அவங்க அங்க ஒன்றும் அவங்க வந்து வேணும்னு விரும்பியா போயிருக்கிறாங்க, வேற இடம் கிடையாது, வேற வழி கிடையாது. ஆகவே அந்த இடத்த பார்த்து இருந்து 30 வருஷம், 40 வருஷம், 70 வருஷமா கட்டியிருக்கிறாங்க. ஆகவே அதையெல்லாம் போய் இடிச்சு காலி பண்ணுவது என்பது மோசமான விளைவுகளை உண்டாக்கும். எனவே வருகிற 6ஆம் தேதி கூட தமிழ்நாடு முழுவதும் ஒரு மனு கெடுக்கிற போராட்டம் என்கிற போராட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தையும் நடத்தி கொண்டிருக்கிறது. அருமை நண்பர் நம்முடைய செல்வ பெருந்தகை உள்ளிட்ட எல்லா கட்சியினரும் கலந்து கொண்டு இது அரசாங்கத்தோடு பேசி ஒரு சுமூகமான தீர்வு காணுவதற்கு நாம் எல்லாம் இணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு